முருகாச்சரணம் இப்போது பார்க்க போகிற பாட்டு திருப்புகள் இசை பாட்டு புத்தகத்தில் நூற்றி எண்பத்தி மூன்றாவது பாட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ திருவேங்கடம் அப்படிங்கிற ஸ்தலத்தை பற்றின பாட்டு திருவேங்கடம்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் திருப்பதி இந்த திருப்பதியை பற்றி பாடியிருக்கிற பாட்டில் குருஜி நமக்கு நாலு பாட்டு சொல்லி கொடுத்துருக்காரு நாலு பாடல்கள்லையுமே ரொம்ப உயர்ந்த வேண்டுகோளாக வைக்கிறார் இந்த வரி சேர்ந்தீடு அப்படிங்கிற பாட்டில் உன்னுடைய திருவடிகளை எனக்கு கொடு ஒன்ன அறியணும்னா என்னுடைய ஆணவ மலங்கள் அழியணும் அப்படின்னு கேட்குறார் அடுத்த பாட்டு சரவண பவநிதின்னு ஒரு பாட்டுல அதை மாஸ் ப்ரேயராக வைக்கிறார் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தூன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த லோகத்தில் இருக்கிற எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் அந்த வேண்டுதல் இந்த பாட்டில் வரும் அதே மாதிரி சாந்தமில் மோக ஏரி காந்திய அவா அனில அப்படின்னு ஒரு பாட்டு திருவேங்கடம் பாட்டு அதில் அதில் எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப உயர்ந்த ஒரு வேண்டுதல் வரும் வேண்டிய போது அடியர் வேண்டிய போகம் அது வேண்ட வராது உதவும் பெருமாளே முருகன் எப்ப யார் எதை கேட்டாலும் அந்த அதை தருவதற்கு வராது கொஞ்சம் கூட அழுத்துக்கவே மாட்டானா தானே கொடுக்குற தன்மை உடையவன் முருகன் அப்படின்னு சொல்லுவார் இந்த திருவேங்கடம் பாட்டாக இருக்கிறதுனால திருமாலை பற்றிய குறிப்புகள் எல்லா பாட்டுலேயுமே நிறையா வரும் அந்த இப்போ பார்க்க போகிற பாட்டு வரி சேர்ந்தீடு அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஆனால் இதில் முதல் மூணு பேரகிராஃபும் மூணு ஸ்டான்ஸாக வந்து குருஜி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல ஏன்னா அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால மற்ற நாலு அஞ்சு ஸ்டான்ஸால் மகாபாரதத்தையும் சொல்கிறார் ராமாயணத்தையும் சொல்கிறார் கிருஷ்ணன் ராமன் ரெண்டு பேரையும் ரொம்ப உயர்வாக சொல்கிறார் அது போய் நின்னால் திருவேங்கடத்தில் போய் நின்னா வெங்கடாஜலபதி அப்படி வெங்கடராமா அப்படின்னு கூப்பிட்றோம் இல்லையா கோவிந்தா அந்த ம அந்த கிருஷ்ணனும் ராமனும் தான் அவர் கண் முன்னாடி வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறது இப்போது பாட்டை பார்ப்போம் இந்த வரி சேர்ந்திடு சேல் கயலோ எனும் உழை வார்ந்திடு வேலையும் நீளமும் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டில் கரிவாம்பரி அப்படிங்கிற வரியிலருந்து பார்ப்போம் கரி வாம்பரி தேர் திரள் சேனையு சேனையுமுடனாம் துரியோதனநாதிகள் களமாண்டிடவே ஒரு பாரதம் அதில் ஏகி கன பாண்டவர் தேர்தலிலே எழு பரி தூண்டிய சாரதியாகிய கதிர் ஓங்கிய நேமியனாம் ஹரி ரகுராமன் கரி வாம் பரி கரீனா யானை வாம் பரி பரினா குதிரை வாம்பினா நல்ல தாவி வேகமாக செல்லக்கூடிய குதிரைகள் தேர் ரதம் திரள் சேனை இவையெல்லாம் அடங்கிய பெரிய படை அந்த துரியோதனனுடைய படையை பற்றி சொல்றபோது யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை எல்லாம் சேர்ந்து அந்த து சேனையுடனுமாம் துரியோதனாதிகள் அந்த சேனைகள் எல்லாமும் படையை எல்லாமும் துரியோதனாதிகளுடன் அதாவது துரியோதனனை சேர்ந்த கௌரவர் அந்த கௌரவர் குலமே களமாண்டிட போர்க்களத்தில் அழியும்படியாகவே ஒரு பாரதம் அதில் ஏகி ஒரு பாரதம் ஒரு பாரத போரில் ஏகி சென்ற கன பாண்டவர் தேர்தலிலே எழுபரி தூண்டிய சாரதி கன பாண்டவர் கனம் அப்படின்னாக்க பெருமை வாய்ந்த பாண்டவர் அதாவது பாண்டவர்களிலேயே மிகச் சிறந்தவன் அர்ஜுனன் அதனால அந்த அர்ஜுனனுடைய தேர்தலில் அவனுடைய தேரில் ஏழு வரி தூண்டிய ஏழு குதிரைகளை செலுத்திய சாரதி ஆகிய அந்த ரதத்தை ஓட்டிய கதிர் ஓங்கிய நேமியனாம் கதிர்னா ஒளிவாய்ந்த நேமியன் நேமியன்னா சக்கரத்தை உடையவன் சக்கராயுதத்தை உடையவன் ஹரி ரகு ரகுராமன் இந்த கிருஷ்ணரை பற்றி சொல்ற போது பாரத போர் மகாபாரதத்தை பற்றி சொல்ற போது எல்லாமே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அந்த ரதத்தை ஓட்டினதை குறிப்பிட்டு சொல்லுவார் தான் அவனுக்கு வந்து வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லுவார் அந்த மோதுமரலின்னு ஒரு பாட்டுல சொல்லுவார் வாகை விஜய நடல் பெரும்படி தேர் முடிகி இப்படிம்பார் அவன் வெற்றி கிடைக்கணும்னா இவன் தேர் ஓட்டினதுனால தான் அவன் வெற்றி அடைஞ்சான் அப்படின்னு சொல்லுவான் பாரத போர் ஆரம்பித்த உடனே அர்ஜுனன் சொன்னான் இல்லையா எனக்கு எதிர்க்க நிற்கிறது என்னுடைய சொந்த தாத்தா என்னுடைய குரு குலகுரு என்னை சேர்ந்தவா அவர்களையெல்லாம் எதிர்த்து நான் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வில்ல கீழே வச்சுட்றான் அப்போது கிருஷ்ணர் அவனுக்கு யுத்த தர்மத்தை சொல்லி உன்னுடைய க்ஷத்ய தர்மம் என்ன நீ இப்போ தர்மத்தை நிலைநாட்டணும் அதனால் நீ இந்த சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணி இந்த சண்டையை மகாபாரத போர் நடக்கும்படியாக செய்தவனே கிருஷ்ணன் தான் சாரதியா இருக்கிறதுனால தான் இருப்பவனால தான் வெற்றியை வாங்கி தர முடியும் அந்த குதிரை அந்த ரத்தத்தை ஓட்டுற போது அந்த சண்டை நிகழ்கிற போது கர்ணனுடைய தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து சல்யன் அதாவது பாண்டவர்களுடைய மாமன் சல்யன் வந்து கர்ணனுக்கு தேரோட்டியா இருந்தான் தான் வந்து கர்ணன் தோத்து போனான் அப்படின்னு சொல்லுவான் எல்லாத்தையும் விட ஒரு அந்த மகாபாரதத்தில் ஒரு முக்கியமாக ஒரு கதை ஒன்று வரும் எல்லாம் போர் பாரத போர் எல்லாம் முடிஞ்சுடுறது முடிஞ்ச உடனே அவன் அர்ஜுனன் வந்து ரதத்துலேருந்து கீழே இறங்கணும் புரோட்டோக்கால் என்ன அப்படின்னு கேட்டால் யார் ரதத்தை ஓட்டின்னு இருக்காளோ யார் சாரத்தியோ அவன் ரதத்தில் இருக்கிற வீரனுக்கு அரசனுக்கு தான் கீழே இறங்கிட்டு கையை கொடுத்து கீழே இறக்கணும் இந்த யூஸ்வலாக காரெல்லாம் டிரைவர் இறங்கி வந்து காருக்கு கதவை திறந்து விடுவான் அப்புறம் தானே ஓனர் கீழே இறங்குவார் அது மாதிரி அந்த ரத்தத்தை நிறுத்தி அதுக்கப்புறமா அந்த சாரதி வந்து கை கொடுத்து அர்ஜுனன் அந்த அரசன் ரத்தத்துலேருந்து இறங்கணும் அந்த போர் முடிஞ்ச உடனே அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா கீழே இறங்க கை கொடு அப்படிங்கிறான் அது உடனே கிருஷ்ணன் சொல்கிறான் இல்லை இல்லை நீ இருங்க அந்த அர்ஜுனனுக்கு வந்து கொஞ்சம் அஃபென்சிவாக இருக்குது என்ன என்ன தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா கூட அவன் தான் வந்து சாரதி நமக்கு கை கொடுத்து அவன்தானே இறக்கணும் அவன் முன்னாடி இறங்கணும் இல்லையா அப்படின்னு விட்டு பார்க்குறான் ஆனால் கிருஷ்ணன் சிரிச்சுட்டே அவனை சொல்கிறான் சொல்கிற போது மூடா அப்படின்னு சொல்கிறான் ஏ முட்டாளே இறங்கு அப்படிம்போம் கிருஷ்ணன் சொல்லிட்டானேங்கிறதுக்காக அர்ஜுனன் ரத்தத்துலேருந்து தானே இறங்குவான் அர்ஜுனன் கம்ப்ளீட்டாக இறங்கி முடித்ததுக்கு அப்புறமா கிருஷ்ணன் ரத்தத்துலேருந்து கீழே இறங்கினா அந்த ரத்தம் வந்து அப்படியே தீப்பிடிச்சி எரியும் அர்ஜுனன் விதிர் விதிர்ச்சி போய் கேட்பான் என்னது இது அப்படின்னு ஆமாம் இந்த பதினெட்டு நாளும் நடந்த சண்டையில் வந்த அஸ்திரங்கள் இதெல்லாம் இந்த அஸ்திரங்கள்லாம் இந்த தேர் தான் இருந்துன்றது அது ஒன்றை ஒன்றும் பண்ணலை ஏன்னா நான் இருந்த அந்த ரத்தத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த அஸ்திரங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்காக தான் ஒன்றை முதல்ல கீழே சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி அவனுக்கு முழுக்க வெற்றியை வாங்கி கொடுத்தது அந்த பாண்டவர்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தது கிருஷ்ணன் தான் அதுவும் கிருஷ்ணன் தேர் தான் அதனால தான் பாரதத்தை பத்தி சொல்ற போது மகாபாரதத்தை பத்தி சொல்ற போதெல்லாம் தேர் ஓட்டின நிகழ்ச்சியே சிறப்பா சொல்லுவார் கரிவாம்பரி தேர் திரள் சேனையுமுடனாம் துரியோதனநாதிகள் களம் மாண்டிடவே ஒரு பாரத மதில் ஏகி கனபாண்டவ தேர்தலிலே எழுபரி தூண்டிய ஆகிய கதிரோங்கிய நேமியனாம் ஹரி அடுத்தது ராமாயணத்துக்கு வர ரகுராமன் திரை நீழ் திரை வாரியும் வாலியும் நெடிதோங்கு மராமரம் ஏழோடு தசமாம் சிற ராவணனார் முடி பொடியாகி சிலை வாங்கிய நாரணனார் அந்த ரகுராமன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டால் நாலு வதங்களை சொல்றார் அவனுடைய அம்பு நாளை நாலு பேரை அழிச்சத சொல்ற நாலு பேர் முதல்ல வந்து திரை நீள் இறை வாரி வாரினா கடல் திரைனா அலை அலைகளை இறைத்து கொண்டிருக்கின்ற நீண்ட அலைகளை இறைத்து கொண்டிருக்கின்ற திரை நீண்டு இறை வாரி கடல் அந்த கடல் மீது அம்பு எய்தான் ராமன் பாலம் இந்த சமுத்திரத்தை கடந்து தான் ஸ்ரீலங்கைக்கு போகணும் அப்படின்னு சொன்னபோது அந்த அம்பு செலுத்தி அந்த கடல் வற்றும்படியாக செய்து விடலாம் அப்படின்னு பார்த்தார் அப்போ சமுத்திரராஜன் வந்து சொல்கிறான் இது இயற்கைக்கு மாறானது கடலை வற்ற செய்ய வேண்டாம் ஆனால் நான் ஒன்று பண்ணுறேன் நீ கற்களை போடும் அந்த கற்கள் மேலே ஒரு பாலம் அமைப்பதற்கு நான் உதவி பண்ணுறேன் அலைகள் வந்து அது எந்த விதமாகவும் மாற்றாமல் இருக்கும்படியாக நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் அந்த செயலை சாதித்த அம்பு அடுத்தது வாலியும் அப்படிங்கிறார் வாலி சுக்ரீவனுடைய சகோதரன் வாலியை பத்தி அந்த ராவணனை அழிச்சார்னு சொல்றதுக்கு முன்னாலே எப்பவுமே வாலியை அழிச்சார் வாலியை அழிச்சார்னு சொல்லுவார் ராவணனை அழிச்சதோடு சேர்த்து சேர்த்து வாலியை சொல்லுவார் ஏன்னு கேட்டால் வாலி ராவணனை காட்டிலும் பலம் வாய்ந்தவன் ஒரு தரம் ஒரு ராவணன் தன்னோட புஷ்பக விமானத்தில் போயின்னு இருக்கிற போது அந்த புஷ்பக விமானம் வாலி தன்னுடைய குழந்தைக்காக கட்டின மாளிகையை இடிச்சுடுறது உடனே வாலிக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணுறான் அந்த வேகமாக போய் அந்த ராவணனை பிடிச்சி தன்னுடைய கைக்கு இடுக்கில் அடக்கின்னு வந்து தன் குழந்தைக்கு அவனை தன் வாலில் கட்டி ராவணனை தன் வாலில் கட்டி அவனுக்கு விளையாட்டு பொம்மையாக காட்டினான் அவ்வளவு வலிமை மிக்கவன் அதுக்கப்புறம் அந்த ராவணன் சொல்றான் இனிமே நம்ம ரெண்டு பேரும் நட்பா இருப்போம் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு மன்னிப்பு கேட்குறான் வாலி கிட்ட இந்த செஞ்ச வதம் செஞ்சப்பறம் வாலி ராமனை அக்யூஸ் பண்ற போதெல்லாம் கூட சொல்லுவான் கடைசியில சொல்லுவான் ஆஃப்டர் ஆல் அந்த ராவணன் வந்து தூக்கின்னு போயிட்டாங்கிறதுக்காக நீ வந்து என்னை சுக்ரீவனோட எண்ணத்துக்கு நீ ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் நான் ஒரே நிமிஷத்தில் அந்த சீத்தியை கொண்டு உன் காலடியில் வச்சுருப்பேனே அப்படின்னு சொல்லுவான் அவ்வளவு வலிமை மிக்க மிக்கவன் வாலி அதனால தான் ராவணனை கொன்னான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வாலியை கொன்றார் அப்படின்னு சொல்கிறார் திரை திரை வாரியும் வாலியும் அடுத்தது நெடிது ஓங்கு மராமரம் ஏழும் உயர்ந்து வளர்ந்த மராமரங்கள் ஆச்சாமரங்கள் ஏழும் இதுவும் ராமருக்கு சுக்ரீவனால வைக்கப்பட்ட சோதனை வாலி மிக்க பலம் வாய்ந்தவன் அவனை வந்து எப்படி கொல்ல முடியும் சுக்ரீவன் பார்க்கறது ராமனையும் லக்ஷ்மணனையும் சாதாரண மனிதர்களாக வனவாசிகளாக வாலியோ என்ன வலிமை உடையவன் அவனை அழிக்கணும்னா அதை வந்து ஹி வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை ஹிம்செல்ஃப் ஊபிச்சுக்கணுங்கிறதுக்காக ரெண்டு டெஸ்ட் வைக்கிறான் அந்த அந்த ரெண்டு டெஸ்ட்ல முதல் டெஸ்ட் வந்து த துந்துபிங்கிற எருமையை வடிவமுடைய அசுரன் அந்த அசுரனை கொன்று அந்த உடலை வந்து தூக்கி எரிஞ்சதுனால தான் ரிஷமுக பர்வதத்தில் வந்து விழருது அந்த ரிஷிமுக பர்வதத்தில் வந்து விழுந்து இருந்த ரத்த துளிகள் அங்கே இருக்கிற முனிவர் மேலே பட்டதுனால முனிவர் கோவிச்சு வாலிக்கு சாபம் கொடுக்குறார் இந்த இடத்துக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு அதனால தான் சுக்ரீவன் வந்து அந்த ரிஷ்யமுக மலையில் இருக்கான் அந்த துந்துபி உடம்ப பாலி கையால் தூக்கி விட்டறிஞ்சான் ராமரை என்ன பண்ணினார் தன்னுடைய கட்டவரலால் அந்த எலும்பு கூட்ட நம்புறார் நெம்பினா அது நூறு யோஜனை தூரம் போய் விழருது அடுத்தது இன்னொரு டெஸ்ட் வைக்கிறான் ஒரு ஏழு மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் ஆனால் அந்த ஏழு மரங்களும் ஒரு பாம்பு எப்படி நெழிஞ்சு நெளிஞ்சு இருக்குமோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி இருக்கிற ஏழு மரத்தையும் ஒரே அம்பு துழைக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த சுக்ரீவன் போ சொன்னதும் ராமரை என்ன பண்ணுவார் அவருக்கு தெரியறது அந்த ம மரத்தை கீழே தாங்கின்னு இருக்கிறது இந்த வாசுகிங்கிற பாம்பு அந்த பாம்போட உடம்பு ஷேப் எப்படி இருக்கோ அது மாதிரி அந்த மரங்கள் இருக்கு அதனால அந்த பாம்போட வால் பக்கத்தில் லேசாக காலால் ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணுறார் ஏழு மரமும் ஒரே லைனுக்கு வருது ஒரே அம்பால ஏழு மரங்களையும் துளைக்கிறார் இந் இதை இதையும் விடுங்கை கோழுங்கிற பாட்டுலேயும் ரொம்ப அழகாக சொல்லுவார் மராமரம் ஏழும் வாலியும் அப்படிம்பார் இதெல்லாம் வந்து ராமரோட பராக்கிரமத்துக்கான முக்கியமான குணங்கள் இதெல்லாம் நெடிதோங்கு மராமரம் ஏழும் ஏழோடும் தசமாம் சிர ராவணனார் முடி ராவணன் அவனுக்கு பத்து தலை தசம்னா பத்து தசமாம் சிரம் அவனுடைய தலை பத்து தலை அது முடி அவன் அணிந்திருந்த கிரீடங்கள் பொடி பொடியாகும்படியாக சிலை வாங்கிய அம்பை செலுத்திய நாரணனார் நாராயணன் கோவிந்தனுடைய மருமகனாம் குகனே பொழில் சூழ்தரு திருவேங்கடமாமலை மருவிய பெருமாளே அழகிய சோலைகள் நிறைந்த திருவேங்கடமலையில் இருக்கின்ற முருகப்பெருமானே நீ எனக்கு எனதாம் தனதான் அவை போய் அற மலமாம் கடுமோக விகாரமும் இவை நீங்கிடம் நீங்கிடவே இரு தாளினை அருள்வாயே எனதாம் தனதான் அவை போய் அற என்னுடையது தன்னுடையது அதாவது நான்குற அகங்காரம் என்னுடையதுங்கிற மமக்காரம் அந்த அகங்காரம் மமக்காரம் ரெண்டும் என்னை விட்டு போகணும் யான் எனது என்று அற்ற இடமை திருவடியாக மோனபரானந்தம் முடியாக அப்படின்னு குமரகுரு பிராடிகள் சொல்லுவார் அந்த நீ இருக்க நான் வேறனாதிருக்க அந்த நான் என்னுடையதுங்கிறது என்னை விட்டு போகணும் எனதாம் தனதாம் அவை போய் அரை என்னை விட்டு நீங்க மலமாம் கடுமோக விகாரமும் இவை நீங்கிட கடுமோகம் மோகம்னா ரொம்ப தீவிரமான ஆசைகள் அது விகாரங்கள் இந்த ஆசைகள் எல்லாம் மன விகாரங்களை கொடுக்கக்கூடியது அது அதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது மலமாம் அந்த நம்மோடு சேர்ந்த மலங்கள் ஆன்ம கண்ம மலங்களை மலங்களினால் இந்த ஆசைகள் பெருகி அதனால நம்ம வந்து எனது யான் அப்படிங்கிற எண்ணத்தோடையே இருக்கும் அது இவையெல்லாம் நீங்கி எனது யான் என்பது என்னை விட்டு நீங்கும்படியாக நீ உன்னுடைய திருவருளை தருவாயாக உன்னுடைய பாதங்களை எனக்கு கொடுப்பாயாக இவை நீங்கிடவே இரு தாளினை அருள்வாயே திருவேங்கட மாமலையில் இருக்கின்ற முருகப்பெருமானே நீ எனக்கு என்னுடைய இந்த குற்றங்கள் நீங்கும்படியாக உன்னுடைய பாத கமலங்களை எனக்கு அருள் என்று வேண்டுகிறார் முருகாச்சரணம்